ஹாயர் படி தலைவர் மாறு இடத்தில் சென்று மக்கள் படும் துன்பங்களை கேட்டறியும் தலைவர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. நம்ம தலைவர் எப்போதும் மாறு இடத்துல போயிருக்காரு, இப்போ சமீபத்திலையும் போயிட்டு இருக்காங்களா கங்கை அமரனும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும். அது மட்டும் இல்லைங்க, தலைவர் முக்கியமாக மக்கள் படும் அல்லல்கள் எல்லாம் கேட்டறிகிறாராம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் கோயில்களுக்கு போய் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாரு அப்படின்றத ஒரு தகவலையும் இப்போ பகிர்ந்திருக்காங்க. இதுபோல் நிறைய தடவை தலைவர் வெளியே வந்து நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு, சினிமா பார்த்துருக்காரு, எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்காரா. சமீபத்தில் கூட ஒரு நியூஸ் ஒன்று கூட வந்தவர் தலைவருடைய நண்பர் பகிர்ந்ததார். அவர் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்களாம், அதுவும் வந்து அவங்க மார்வேட்டை போட்டுக்கிட்டு தான் போய் சாப்பிடக்குள்ள ஒரு பெண்மணி அடிக்கடி அங்கே வருவாங்களாம். அவங்க வந்து அந்த சாப்பாடு மீந்து போன சாப்பாடுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்களாம். அவங்க வந்து உட்காந்துட்ருக்காங்க, அப்போது எங்கள் ஹோட்டல்காரர் இன்னும் டைம் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தலைவர் வந்து அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, யாருங்க அவங்க, எதுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு நாள் பார்த்தாங்க, ரெண்டு நாள் பார்த்தாங்க, ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருந்தாங்களாம். உடனே தலைவர் என்ன பண்ணாராம், ஒரு ஃபோன் அடித்து நம்ம உதவியாளரை கூப்பிட்டு இது போல் இந்த பெண்மணி யார் எவர் எங்கே இருக்காங்க அப்படின்றத விசாரிக்க சொல்லி அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றது அவங்க கேட்டறிந்து அதுக்கேற்ற போல் அவங்களுக்கு தையல் மிஷினு போன்ற அவருக்கு உபகரணமான பொருட்களை வாங்கி கொடுத்து ஒரு தொழிலை ஏற்படுத்தி இன்றைக்கி அவங்க சுகமாக நல்லா ஒரு வசதியாக இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்துருந்து. அது மட்டும் இல்லைங்க, தலைவரே போயிட்டு அந்த பெண்மணிகிட்ட பேசி என்ன குறை என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கேட்டறிந்து அவங்களுக்கு என்னென்ன வேணுன்றத உடனே தெல்ல தெளிவாக எல்லாத்துக்கும் செஞ்சுருக்காரு நம்ம தலைவர். அதுபோல் நிறைய விஷயங்கள் சொல்லலாம், இது ஒன்றே ஒன்று ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இதுபோல் நிறைய நடந்திருக்குங்க, எல்லா நண்பர்களும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பகிர்ந்திருக்காங்க. இதுபோல் நம்ம தலைவருடைய குணம் அது ஒரு அற்புதமான குணம். அவர் எப்போதுமே தன் ரசிகர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி நல்லா இருக்கணும் அப்படின்னு எப்போதும் வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம தலைவர் மாறு இடம் போட்டுக்கிட்டு மக்களுடைய குறைகளை கேட்டிருந்து முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கோயில்களில் சென்று பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மகிழ்கிறார் அப்படின்ற தகவல் இப்போ வைரலாகிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தலைவரின் சொந்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், தலைவர் எப்படியெல்லாம் நேரடியாகவே போய் மக்கள் குறைய கேட்டு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ ஏதாவது ஒரு ஹேட்டர்ஸுங்க பார்த்துட்டு திருந்தட்டும். ஓகே நண்பர்களே, ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க மகிழ்ச்சி. பாய் பாய். ஜெய்ஹிந்த்.